மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் நீர் நிறைந்து காணப்படும் நிலையில் தண்ணீரில் மிதக்கும் குப்பைகள் மற்றும் கழிவுகள் அகற்றப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் தற்போது நீர் நிறைந்து காணப்படுகிறது. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உபகோவிலாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு அருகில், அதாவது மதுரையின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் புராதான கால்வாய், அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்பட்ட அந்த பனையூர் கால்வாய் மூலமாக வைகை ஆற்றிலே இரண்டு கரைகளையுமே தொட்டு செல்லக்கூடிய வைகை நதிநீரிலிருந்து தானாகவே வந்திருந்து இந்த தண்ணீரானது சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தன் இங்கு நடைபெறக்கூடிய விழாவின் போது இரவு மற்றும் பகலிலே நடைபெறக்கூடிய இந்த நிறை தெப்பத்திலே அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோம் எனால் மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான இந்த தெப்பக்குளத்தில் தற்போது நீர் நிறைந்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணியில் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சுற்றுலாவுக்கு வரக்கூடிய பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் இந்த கோவில் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை இடங்கள் இருந்தாலும் தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய தெப்பக்குளமாக இருக்கக்கூடிய இந்த வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் தற்போது நீர் நிறைந்து கண்கொள்ளா காட்சியாக இருப்பது மதுரை மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். குடிமராமத்து நாயகன் என்று மக்களால் போற்றப்படும் தமிழக முதல்வர் அவருடைய சீரிய முயற்சியால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பனையூர் கால்வாய் சுத்தப்படுத்தப்பட்டதன் காரணமாக தற்போது நீர் நிறைந்து வரக்கூடிய இந்த தெப்பக்குளத்தை நம்மால் காண முடிகிறது. ஒளிப்பதிவாளர் சேரனுடன் நியூஸ்ஜே செய்திகளுக்காக மதுரையிலிருந்து நவநீத கிருஷ்ணன்.